வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரோஸ் ஃபலோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் யூ ஆல் டு பெர்ஃபெக்ட் பிளேட் சேனல் இந்த ரோஸ் ஃபலோடா செய்யறது ரொம்ப சுலபமாவும் ரொம்ப நல்ல டேஸ்டாவும் இருக்கும் சீக்கிரமும் செஞ்சிடலாம் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸை ஒரு கப்பில் சேர்த்துக்கோங்க இந்த சியா சீட்ஸ் மூழ்கிற அளவுக்கு கால் கப் தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுருங்க இன்னொரு பேனில் அரை கப் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறம் இதில் கால் கப் சேமியா சேர்த்துக்கோங்க சேமியா நல்லா வெந்து வந்தக்கப்புறம் இதில் இருக்க தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு சேமியாவை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஃபலோடாவில் சேர்க்குறதுக்கு நான் 1.5 கப் பாலை காய்ச்சினக்கப்புறம் இதை ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை இப்போது நீங்கள் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் 2 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு இதை லைட்டாக நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்ததில் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இனிப்பு ரொம்ப வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதை தவிர்த்துருங்க இதில் இப்போ நம்ம நட்ஸ் ரெடி பண்ணிடலாம் 1 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ 1 டேபிள் ஸ்பூன் பாதாமை இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சியா சீட்ஸும் ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம இதை ஒரு நல்ல டால் கிளாஸில் சேர்த்துக்கலாம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் சேர்த்துக்கோங்க இதுக்கு மேலே நம்ம சியா சீட்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த சேமியாவை மேலே சேர்த்துக்கோங்க இதுக்கு மேலே நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த நட்ஸை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கூலான பாலை பாதி அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க இதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் சேர்த்துக்கலாம் ரோஸ் சிரப் சேர்த்துக்கப்புறம் மேலே 1 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு கொஞ்சம் நட்ஸை மேலே நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே ரோஸ் சிரப்பும் சேர்த்துக்கோங்க நம்ம சுவையான ரோஸ் ஃபலோடா ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ